வணக்கம். எல்ஹெச்டி லீ ஹோம் டியூஷன். இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கணத்தில் பகுபத உறுப்பிலக்கணத்தில் வரக்கூடிய விகாரம் அப்படின்ற தலைப்பில் உள்ள விளக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். பகுபத உறுப்பிலக்கணத்தை பார்த்தோன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, விகாரம் இதெல்லாம் வரும். ஓகேங்களா? இதில் விகாரம் அப்படின்றதில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். இதை பற்றின விளக்கம்தான் இது. விகாரம் அப்படின்றது என்னென்னா இல்லாத எழுத்தை விரித்தல். இல்லாத எழுத்தை விரிக்கிறதுனால தான் இதை விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. உள்ள எழுத்தை தொகுத்தல். ஓகேங்களா? வல்லின மெய்யை மெல்லின மெய்யாகவும் மெல்லின மெய்யை வல்லின மெய்யாக்களும் தான் விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டோடு சொல்லும் போது நம்மளுக்கு கொஞ்சம் விளக்கமாக புரியும். ஓகேங்களா? இப்போ கிளர்ந்த அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கிளர்ந்த அப்படின்ற வார்த்தையில் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிக்கும் போது எப்படி ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா கிளர் கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத் கூட்டல் அப்படி தான் பிரிப்போம். இது பகுதி. ஆன்றது பெயரச்ச விகுதி. இத்து கிளர்ந்த அப்படின்ற முடிஞ்சிட்டதுனால இத்தானது இறந்த கால இடைநிலை. இதில் இத் இந்து எப்படி இருக்குல்ல, இதில் தான் நம்ம என்ன சொல்லுவோம், இத் சந்தி இந்தானது விகாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா? ஏன் இந்த இடத்துல இந்தானது இத்தாக மாறுது அப்படின்னு பார்த்தோன்னா மெல்லின மெய்யை வல்லின மெய் ஆக்குறோம். அதை தான் அதனால் இது விகாரம் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன் இத்து வந்து இந்தா தான் மாறணுமா, வேறு எதுவும் மாறக்கூடாதா அப்படின்னு பார்த்தோன்னா இன எழுத்துக்களாக தான் மாறும். என்னென்ன இன எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா வல்லின மெய்க்கு என்ன மெல்லின மெய் இன எழுத்துன்னு பார்த்தோன்னா இக்குக்கு இங்கு, இச்சுக்கு இஞ்சு, இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இப்புக்கு இம்மு, இருக்கு இன்னு. ஓகேங்களா? இக்குக்கு இங்குன்னா பார்த்தோன்னா தங்கம். எடுத்துக்காட்டு இச்சுக்கு இஞ்சு இன எழுத்து என்ன எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா மஞ்சள். இட்டுக்கு இன் இன எழுத்து என்ற எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா வண்டி. இத்துக்கு இந்து என்ன எடுத்து இன எழுத்துக்கள்னு பார்த்தோன்னா பந்து. இப்புக்கு இம்மு என்ன இன எழுத்துன்னு பார்த்தோன்னா பம்பரம். இருக்கு இன்னு நன்றி. ஸோ இந்த எழுத்துக்கள் இதோடு தான் இன எழுத்துக்களாக அருகில் அருகில் வரும். அதனால தான் இதை இன எழுத்துக்கள்னு சொல்கிறோம். இதுதான் நம்ம பகுபத உறுப்பிலக்கணத்தில் விகாரத்தில் வரக்கூடிய இத்து இந்தாக மாறுறதுக்கான விளக்கம். ஓகேவா? இது வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கான விளக்கமாக தான் இந்த வீடியோ போகிறேன். நன்றி, வணக்கம்.